கீழடி நாற்பது கேள்வி நாற்பது சங்க இலக்கிய பின்னணியில் கீழடி தரவுகள் தமிழ்நாட்டிற்கும் இந்திய துணை கண்டத்திற்கும் உலகத்திற்கும் சொல்வது என்ன இந்த கீழடி நாற்பது என்ற இந்த உரையாடலையே நாங்கள் போது தமிழில் வந்து இரண்டு இலக்கியங்கள் உண்டு இந்த இன்னா நாற்பது இனியவை நாற்பது என்று இரண்டு இலக்கியங்கள் உண்டு அந்த இலக்கியங்களுடைய பெயர் தான் நினைவுக்கு வந்தது கீழடியை பற்றி பொதுமக்களிடம் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கீழடி நாற்பது என்ற தலைப்பு மனதிற்கு வந்தது அதன் அடிப்படையில் வந்து இதை கட்டமைத்து இது நாற்பது நாளாக உங்களிடம் ஒரு உரையாடி வருகிறேன் இதன் மூலமாக வந்து எனக்கு பலரும் தொடர்பு கொண்டு இது பயனுள்ள சில தகவல்கள் கிடைத்ததாக சொல்கிறார்கள் அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து இது இன்னும் இது ஒரு தொடர்கதை இன்னும் தொடரப்போகிறது இப்போ இதுவரைக்கும் நிகழ்ந்திருக்கிற நிகழ்ச்சிகள் வந்து இந்திய திணைக்கண்டத்திற்கும் அல்லது இந்த தெற்காசிய வரலாறுக்கும் தமிழகம் பற்றிய புரிதலுக்கும் என்ன புதிய புரிதல்களை அது அளிக்கிறது அப்படிங்க பார்க்கறம்போது நான் வந்து இது வந்து சில புதிய சாளரங்களை திறந்திருக்கிறதா நினைக்கிறேன் அப்போ வந்து இதை சொல்லும்போது எனக்கு வந்து திருக்குறள் ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது அது இன்பத்து பாலில் வர திருக்குறள் அது வந்து அரிதோறும் அறியாமை கண்டற்றாள் அப்படின்னு திருக்குறளுடைய ஆயிரத்தி நூற்றி பத்து இந்த ஆயிரத்தி நூற்றி பத்தாவது திருக்குறளை வந்து அது வந்து கான்டெக்ட்டே வேறு அவர் இன்பத்து பால் பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து புதுசு புதுசாக போது ஒரு வகையான ஒரு இன்பம் ஏற்படுகிறது நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறது ஆக இதுவரை நமக்கு கிடைக்காத பல புதிய செய்திகளை வந்து கீழடி கொடுக்கறதுனால பலருக்கும் இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உலகத் தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது நிறைய இது பற்றி விவாதங்களும் ஏற்பட்டிருக்கு இது சிலருக்கு அதிர்ச்சிகளை கூட அளித்திருக்கலாம் ஆக இது பலருக்கு மகிழ்ச்சியும் சிலருக்கு அதிர்ச்சியும் அளிக்கக்கூடிய இந்த கீழடி ஏன் இப்படி மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் வந்து அறிதோறும் அறியாமை கண்டற்றாலும் போது இது வரைக்கும் தெரியாத விஷயம் புதுசாக தெரியுதுங்கும்போதே அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு ஒரு வகையான இன்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அதற்கு மாறாக வந்து இந்த விஷயம் வந்து ஒரு குழப்பத்தை அல்லது ஒரு அதிர்ச்சியை அல்லது ஒரு அச்சத்தை ஏற்படுத்த கூடும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது இதை வந்து இதை 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 பற்றி பேசும்போது எனக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி தத்துவ பேரறிஞர் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு மேற்கோள் தான் நினைவுக்கு வருது அவர் சொல்வார் அச்சத்தை பற்றி பேசும்போது உண்மையில் நாம் அறியாததை பற்றி அஞ்சுவதை விட நம்ம இது வரைக்கும் எதுவும் ஒன்று ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கு தெரியாமல் இது இருக்குன்னு அஞ்சு விட இதுவரை அறிந்தது முடிவுக்கு வருகிறதே தான் அஞ்சுகிறோம் அதாவது இது வரைக்கும் நம்ம ஒன்று வந்து இதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சரின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது எங்கேயோ காலிலேருந்து கையிலேருந்து நழிவு போகும்போது அது பற்றி தான் நம்ம நிறைய அஞ்சுரும் சொல்லுவார் அது மாதிரி இந்த கீழடி வந்து இதுவரை பலரும் நாமும் நினைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை வந்து அது சரியல்ல அப்படின்னு புதிய சாளரத்தை அதை திறந்துவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அச்சம் வந்து இந்திய வரலாற்றை பொறுத்தவரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு முறை நிகழ்ந்தது அதான் வந்து சார் ஜான் மார்சல் வந்து சிந்துவெளி பண்பாட்டை பற்றி அறிவிப்பை வெளியிட்டது போது அது புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி

சங்க இலக்கியம் பற்றிய மீள் வாசிப்பு தேவை தான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒரு செய்யுலாவோ ஒரு கவிதையாக மட்டும் பார்க்காம ஒரு இலக்கியமாக மட்டும் பார்க்காம பல்துறை அறிவு சார்ந்த புரிதல் நீங்கள் வந்து இந்த சங்க இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீள் வாசிப்புக்கு இப்போ தொடர்ந்து பல இளைஞர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் இந்த சங்க இலக்கியத்தை நாங்கள் மீள் வாசிக்கணும் சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுங்கன்னு சங்க இலக்கியத்தை வந்து தமிழில் நேரடியாக படித்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஆங்கில மொழிபெயர்ப்புகள்லாம் கிடைக்கிது ஆக ஒரு மீள் வாசிப்பு தேவைப்படுகிறது அது பல்துறை சார்ந்தவர்கள் மூலமாக நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் தெற்காசிய வரலாறை வந்து நம்ம துண்டு துண்டாக பார்க்குற அணுகுமுறையை நம்ம பரிசீலனையை மறுபரிசீலனை செய்யணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் டிஸ்கனெக்டட் வித் ஈச் அதர் இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது ஆக இந்த தெற்காசிய வரலாறு இந்திய துணைக்கண்ட வரலாறை ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கீழடியும் சங்க இலக்கியமும் கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வாழ்வியல் வந்து உலகிற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இதை வந்து நான் வந்து ஒரு பெருமிதத்திற்காக நான் சொல்லுங்கிறதுக்காக சொல்ல இது நான் வந்து எல்லா மொழிகளையும் மதிக்கிறவன் எல்லா பண்பாடுகளின் ஊடாக பயணம் செய்த இருக்கிறவன் பணி செய்பவன் ஆனால் வந்து இந்த தமிழ் வாழ்வியல் சொல்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கில்ல சங்க இலக்கியம் சொல்கிற ஒரு கட்டமைப்பு வந்து வெறும் உலகளாவிய ஒரு அணுகுமுறையை வந்து சங்க இலக்கியம் அது வந்து நம் கண் முன்னால் வைத்திருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேலி எத்திசை செலினும் அத்திசை சோரே பெரிதே உலகம் பேணுரல் பலரே அப்படின்னு பல வகையில் வந்து அது ஒரு புதிய வாழ்வியலை அது சொல்கிறது அந்த வாழ்வியலில் வந்து மனிதம் தான் முக்கியமாக இருக்கு நடைமுறை வாழ்க்கை தான் முக்கியமாக இருக்கு அதை வந்து இந்த இந்த தரவுகளில் வந்து கீழடி போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உறுதி செய்வதனால் இது பற்றிய அணுகுமுறையை வந்து நாம் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொல்லணும் தென்னிந்திய அகழ்வாய்வுகள் தீவிரமாக்கப்பட வேண்டும் இதுதான் வந்து ஆக வந்து கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களும் தோண்டப்பட வேண்டும் அதன் மூலமாக அது வர அந்த உண்மை நம்மை வழிநடத்த வேண்டும் ஆக என்பதுதான் என்னுடைய விருப்பமாகும் இறுதியாக சொல்வதென்றால் இந்திய பண்பாடு வந்து ஒரு மலைக்காடு ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் என்று நான் சொல்லி வருகிறேன் அது வந்து இட்ஸ் நாட் அ மெல்டிங் பாட் அது ஒரு பானை அல்ல பானையில் வந்து நாகரீகங்கள் வந்து பானைகளில் உருக்கப்படுவதில்லை ஏன்னா பல வகையான உலோகங்களை ஒரு பானையில் போட்டு நீங்கள் உருக்குனா வந்து அந்த எந்த உலகத்தினுடைய அடையாளம் தெரியாமல் போய்விடும் ஆனால் வந்து இந்திய பண்பாடு அப்படிப்பட்டதல்ல இந்திய பண்பாடு ஒரு பன்மீய பண்பாடு அது வந்து ஒரு மலைக்காடு ச ரெயின் ஃபாரஸ்ட்டு ஆகவே வந்து நமக்கு வந்து எது வேர் எது விழுது என்ற புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது அந்த புரிதல் தான் நம்மை வழி நடத்தும் வழி நடத்த வேண்டும் அந்த வகையில் கீழடி ஏ வாராது வந்த மாமனியை போல் தோடாமல் தோண்டாமல் கிடந்த தொன்மத்தின் கணக்கு போல் வந்து நமக்கு புதிய சாளரங்களை திறந்து வைத்திருக்கிறது கீழடி தமிழர்களின் தாய்மணி